ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிடி இருக்காங்க இல்லையா, ஆங்கர் டிடி அண்ட் நடிகை டிடி, இவங்க வந்து நடிகைகள் போலவே வந்து தன்னுடைய மார்பகத்துக்கு பக்கத்தில் வந்து டேட்டு போட்டு அதை வந்து வெட்ட வெளிச்சமாக எல்லாத்துக்கும் காட்டுறாரு. என்ன பார், என்னுடைய டேட்டு வைப்பார் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக வந்து அவர் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோ தான் இணையத்தில் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விஜய் டிவியில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஆங்கராக வந்து வளம் வந்துட்டுருக்க ஒரு இதுதான் வந்து திவ்யதர்ஷினி. ஸோ இவர் வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப விருப்பமான ஒரு ஆங்கராக வந்து இருக்கார், 20 வருஷங்களுக்கு மேலாக. ஸோ ரொம்பவே வந்து பாப்புலரான ஒரு தமிழ் ஆங்கர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவரை சுற்றி எப்போவுமே வந்து தன்னோட ஒரு கிசுகிசு வலைகள் வந்து எப்போவுமே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய ஆங்கர் பயணத்தின் போதும் சரி, அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் நடித்து ஃபேமஸ் ஆகும்போதும் சரி, எப்போவுமே ஒரு கிசுகிசு இருக்கும். அதாவது தொலைக்காட்சியில் வந்து அவர் ஃபேமஸாக இருக்கும்போது பல நடிகர்களில் வந்து இன்டர்வியூ எடுப்பார், காஃபி வித் டிடி அப்படின்னு சொல்லி பல ஷோஸ் பண்ணியிருப்பார். அதன் மூலமாக வந்து நடிகர்கள் கூட வந்து ரொம்பவே நெருக்கமாயிட்டார். அப்புறம் வந்து அவருடைய டேட்டிங் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு, ஆனால் பெருசு அளவில் பேசப்படலை. அது ஒரு புறம் இருந்தாலுமே வந்து மேலே மேலே வந்து பெரிய பெரிய ஷோஸ் பண்ணுறதுக்கு விஜய் டிவியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் கிட்ட வந்து இவர் ரொம்பவே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறதா வந்து பல கிசுகிசுக்கள் வந்து வந்துச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவரை பற்றி அந்த வலை வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. விஜய் டிவியில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டண்ட் பீப்புளை வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக வந்து தன்னோட வலையில் வந்து விழ வச்சுறாரு. அதன் மூலமாக வந்து பெரிய பெரிய ஷோஸ் பண்ணுறாரு, ஃபேமஸ் ஆகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உள்ள மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு அந்த சுச்சி லீக்ஸில் வந்து இவருடைய முழு சுயரூபம் வந்து வெளியே வந்துச்சு. குடி போதையிலே நல்லா பப்பில் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுற வீடியோவும் சரி, அப்புறம் வந்து விஷால் மாதிரியான ஒரு நடிகர், அது யாருன்னு கரெக்டாக தெரியல, ஆனால் அவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நடிகர்கிட்ட வந்து ரொம்பவே வந்து இறுக்கமாக வந்து கட்டி அணைச்சிட்டு ஒரு ஃபோஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோவும் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் வந்து பல நடிகர்களோட இவர் வந்து இரவு பாட்டியில் வந்து போய் கும்மால் அடிக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தியை வந்து பயங்கர பரவலாக வந்து பேசப்பட்டுட்டு வருது கோலிவுட் வட்டாரத்தில். அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே வந்து தன்னுடைய விவாகரத்து ஆனதுக்கப்புறம், விவாகரத்துக்கானது காரணமே வந்து இந்த பப் அண்ட் பார்ட்டிஸ் ப்ளஸ் ஆண் நண்பர்களுடைய அந்த விவகாரம் தான். ஸோ இப்போ வந்து விவாகரத்து வாங்கிட்டு சுதந்திர பறவையாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய இவர் வந்து எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் வந்து தன்னுடைய ஆண் நண்பர்களோட வெளிநாடு இன்பச் சுற்றுலா வந்து போயிடுறாரு. ஸோ போயிட்டு அங்கேருந்து விதவிதமான கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டு தன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து வேலை கொடுக்குறாரு அப்படின் தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு தன்னுடைய த்ரிஷா மாதிரி அந்த ஒரு டேட்டு ஒன்று போட்டுக்கிட்டு அது பக்கத்துலேயே வந்து போட்டுக்கிட்டு அது தெரிகிற மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து வைரலாக போயிட்டுருக்கு, இதுதான் அந்த ஃபோட்டோ. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலோடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.